ஒரு சின்ன கதை. இந்த கதை முடிவில் நான் சூப் பிரேக் முன்னாடி கதையை முடிச்சிடுறேன், உங்கள்கிட்ட கேள்வியும் கேட்டுடுறேன். நீங்கள் இந்த நேற்று ஃபுல்லாக கிளாஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி காலையிலெல்லாம் கேட்டிருக்கேன்னா இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த அளவு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு டெஸ்ட் இது, உங்களுக்கான பரீட்சை. சூப் பிரேக் முடிச்சு வந்து உங்கள் பதில் நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஒரு அரசன், ஒரு சிறந்த அரசன், பேரரசன், நல்ல முறையில் ஆட்சி பண்ணுறான், மக்கள் சுபிட்சமாக இருக்காங்க. அவனும் வந்து ஒரு சிறந்த அரசன் பேர் வாங்கியிருக்கான். அரசி மேலே ரொம்ப அன்பாக காதலாக இருக்கான். இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஒரு சமயம் உடல்நிலை ரொம்ப பாதித்து அரசி வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்துடுறாங்க. இவனால் அது தாங்க முடியல, ரொம்ப கவலையாக இருக்குது. இவன் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா வகையான முயற்சி எடுக்கிறான். எல்லா மருத்துவரையும் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் மோசமாகிட்டே போகிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் இறந்துடுறாங்க. அந்த இறப்பை வந்து அந்த அரசனால் தாங்கவே முடியல. மிகப்பெரிய வேதனை, எங்கேயோ தனிமையில் விட்ட மாதிரி. மக்களே அரசன் நம்பி தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் அரசு இல்லாதது மிக வேதனையாக இருக்குது, கவலையாக இருக்குது. அப்புறம் நம்ம இப்படி இருந்தால் நம்ம என்ன ஆகுறது, நம்ம வாழ்க்கை கவலைந்து விடுபட வேணாமா அப்படின்ட்டு விடுபடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறோம், முடியவே இல்லை. சதா அரசை பற்றிய சிந்தனை தான், கவலை தான், இப்படியே போயிட்டுருக்கு. மந்திரி வர்றாரு, அரசரே நீங்கள் வந்து கொஞ்ச நாட்களாக நிர்வாகத்தை நீங்கள் கவனிக்கிறதே இல்லை, மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. நீங்கள் வந்து அரசியல் இறந்த கவலையிலேயே இருந்துகிட்ருக்கீங்க, இதிலிருந்து விடுபட்டால் தான் நாட்டினுடைய நிர்வாகத்தை கவனிக்க முடியும், மக்கள்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் இப்படி கவனிப்பார், நீங்கள் வந்து கவலையிலேயே இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் வந்து சிற்றரசெல்லாம் ஒன்றா சேர்ந்து போர் புரியறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நம்ம நாட்டை அபகரிச்சாங்கன்னா மக்கள் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாயிடுவாங்க, நீங்கள் வந்து கவலையிலேருந்து விடுபட்டு நாட்டை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இரண்டாவது, நம்ம வந்து அரசியும் இழந்துட்டோம், அந்த கவலை ஒரு பக்கம், நம்மளால் மக்களும் இப்படி சிரமப்படுறாங்களே, எப்படி மக்களை காப்பாற்றுறதுன்னு யோசனை பண்ணுறாரு. சரி, ரெண்டு வகையான சிக்கலில் இருக்கிறோம், இமீடியட்டாக நம்ம வந்து கவலைந்து விடுபட்டாகணும்னு முயற்சி பண்ணுறாரு, முடியல. வாரக்கணக்கில் ஆரம்பித்து மாதக்கணக்கில் போயிட்டுருக்கு. சரி, கவலையை தீர்க்கிறதுக்கு மருந்து யாராவது வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னுடைய கவலையை தீர்க்க வல்ல மருத்துவர் இருந்தால் என்னை வந்து பாருங்கள், என்னுடைய கவலையை தீர்த்தால் இந்த நாட்டினுடைய பாதி ராஜ்யத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் மருந்து கொடுத்து தீர்க்கலை அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை உறுதினு சொல்லிடுறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, வரவங்கள்லாம் மருந்து கொடுக்குறாங்க, ஒன்று சரியாகல அவருக்கு. சரி, சரியான மருத்துவர் வரணுங்கிறதுக்காக அப்படி ஒரு அறிக்கையை வர்றாரு. கொஞ்சம் பேர் வந்துட்டு இருந்தவங்க கூட இந்த அறிக்கைக்கு அப்புறம் யாருமே வரல. ஏன்னா பாதி ராஜ்யமும் எனக்கு வேணாம், மரணமும் வேணாம், நான் உயிரோடு இருந்தாக போகுதுன்ட்டு யாருமே வரல. இவர் என்னடா பண்ணுறது, நமக்கு இந்த மனக்கவலையை தீர்க்க வழியே இல்லையா அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கார். அப்போ வந்து இந்த செய்தி வந்து அந்த நாட்டின் எல்லையில் இருக்கக்கூடிய ஞானியின் காதுக்கு எட்டுது. ஞானி பார்க்குறாரு, ஒரு சிறந்த அரசர், இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அரசரையும் காப்பாற்றியாக வேண்டும், அதன் வழியாக மக்களையும் காப்பாற்றியாக வேண்டும் அப்படின்ட்டு தன்னை ஒரு மருத்துவர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த ஞானி வர்றார். எனக்கு அரசரின் கவலையை போக்க வல்ல மருந்து என் கையில் இருக்குது, நான் அரசரை சந்திக்கணுன்ட்டு வர்றார். அரசர் மாதிரி கூட போய் நிறுத்திட்டாங்க. அரசரே, உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்குறாரு. இவர் சொல்கிறார், நான் ரொம்ப லவ்வபுள் ஒய்ஃப், நான் வந்து அந்தளவு நாங்கள் அன்யோன்யமாக இருந்தோம், என்னுடைய அரசு இழந்ததை என்னால் தாங்கவே முடியல, ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்புறம் அந்த வேதனையிலேருந்து விடுபடணும்னு முயற்சி பண்ணுறேன், அதுவும் என்னால் முடியல. சாதாரண முயற்சி இல்லை, எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டேன், இந்த வேதனையிலேருந்து விடுபட முடியல. இதனால் என்னுடைய புற செயல்கள்லாம் பாதிக்குது, என்னுடைய செயல் வந்து சரியாக இல்லை, மக்கள்லாம் அதனால் ரொம்ப அவதிப்படுறாங்க. நீங்கள் என்னுடைய கவலையிலிருந்து நான் விடுபடுறதுக்கு வழி சொன்னீங்கன்னா நாட்டையே காப்பாற்றின மாதிரி, எனக்கு அதிலிருந்து விடுபடுறதுக்கு வழி காட்டுங்க, என் மனக்குறையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவ்வளவுதானே, இதுக்கு தான் மருந்து இருக்கான்னு கேட்குறாரு. மருந்து இருக்குது, சரி அதை கொடுங்க அப்படிங்கிறார். ஒரு பாட்டில் எடுக்கிறார், அவர் மருந்து இருக்குது. இந்த மருந்தை நீங்கள் தினசரி 3 நாட்களுக்கு காலையில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உணவுக்கு முன்னாடி உள்ளங்கையில் ஊற்றி உறிந்து குடிக்கணும் அப்படிங்கிறாரு. ரொம்ப திருப்தியாக இருக்குது, நீங்கள் கொடுங்கட்டு வாங்குறாரு. வாங்கிட்டு, ஏதாவது பத்தியம் எதாவது இருக்கா, ஏன்னா அந்த மருந்துனாவே பத்தியம் இருக்குமே, பத்தியம் இருக்கான்னு. ஆமாம், நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க,
வேறு பெரிய பத்தி மேலே ரொம்ப எளிதான ஒரு பத்தியம் தான் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதுங்கிறார். என்ன பத்தியும் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. இந்த மருந்தை சாப்பிடும்போது மட்டும் நீங்கள் குரங்கை பற்றி நினைக்காமல் அந்த மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, நான் குரங்கை பற்றி எதுக்கு நான் எதுக்கு நினைக்கிறேன், தாராளமாக இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான், இந்த பத்தியத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க, இந்த மருந்து எடுக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் ஓகே அப்படின்னு வாங்கிட்டு, நிபந்தனை தெரியும் அல்லவாங்கிறாரு, நன்றாக தெரியுங்கிறாரு. விருந்தினர் மாளிகையில் ஓய்விடுங்கள், மூன்று நாட்கள் சந்தித்து நாம் இப்போ கழித்து நாம் சந்திப்போங்கிறாரு. அப்படி புன்முருகளோட ஞானி சிரிச்சுட்டு கிளம்பிட்டார் அவர். நாளை காலையில் மருந்து எடுக்கணும், நான் இன்றைக்கி வந்து திங்கள் செவ்வாய் புதன், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், வியாழக்கிழமைக்கு மேலே நமக்கு கவலைங்கிறதே இருக்காது, ரொம்ப பரவாயில்லன்ட்டு வாங்கி வச்சுட்டார். மறந்து விடக்கூடாது நிபந்தனையை, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது என்பது தானே நிபந்தனை, மறக்க மாட்டேன்னு எடுத்து வச்சிட்டார். அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறார் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. காலில் எழுந்திருக்கிறாரு, நீராடுறாரு, பிரார்த்தனை பண்ணுறாரு, மருந்து பாட்டில் எடுத்து கையில் உள்ளங்களை ஊற்ற போகிறாரு, குரங்கை பற்றி ஞாபகம் வந்துருச்சு. இவ்வளவு கவனமாக இருந்தும் எப்படி நம்ம மறந்துட்டோமே, குரங்கை பற்றி மறந்தும் நினைத்து விட்டோமே அப்படின்னு பார்க்குறாரு. சரி, பல மாதங்கள் ஆகிவிட்டது, இன்று ஒரு நாள் தானே, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் சொல்லிட்டு வச்சுறாரு. நாளை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சங்கற்படுத்துக்கிறார். குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, எந்த குரங்கையும் நினைக்கக்கூடாதுன்னு சங்கற்படுத்துக்கிறாரு. இந்த சங்கற்பம் எடுத்துக்கிறாரு, மனைவியை பற்றிய கவலையும் இருக்குது, வேதனையும் இருக்குது, இப்படியே போயிட்டுருக்கு. அடுத்த நாள் கனவுல வந்து குரங்கு வருது, என்னையா நினைக்க மாட்டேன் அப்படின்னு கனவு வந்து, கனவுல வந்து குரங்கு வந்து டாடா கட்டுது. இப்படி பார்க்குறாரு, ஓ நீ கனவுலையும் வர ஆரம்பிச்சிட்டியா, நாளை காலைல பேசிக்கிறேங்கிறாரு. அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சு குளிக்க போகிறாரு, குரங்கு ஞாபகம் வருது. குளிக்க தானே போகிறோம், மருந்து இருக்கும்போது தான் நினைக்கக்கூடாது. ஓகே, சாமி கும்பிட்றாரு, என்னென்னு கும்பிட்றாரு தெரியுங்களா, இறைவா குரங்கை பற்றி நான் நினைக்கக்கூடாதுன்னு சாமி கும்பிட்றாரு. அதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்தது மருந்து பாட்டில் தூக்குறாரு, குரங்கை பற்றி நினைச்சாரு, நினைக்கக்கூடாதுன்னு நினச்சாரு. இதனால் அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது, இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சேன்னு பார்க்குறாரு. சரி, நம்ம யாரை மந்திரியை வச்சுருப்பாங்க, புத்திசாலிங்களை தானே மந்திரியை வச்சுருப்பாங்க, புத்தி கூர்மை உள்ள மந்திரி அவர். அவரை கூப்பிட்றாரு, மந்திரியாரே இந்த மருத்துவர் ஏதோ சூழ்ச்சி செய்கிறார் போல் தெரிகிறது, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சிக்கல் பண்ணிவிட்டார், அதற்கு ஒரு ஆலோசனை கூறும் அப்படிங்கிறார். மந்திரி பார்க்குறார், அரசரே நான் மனதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை தான் தோன்றுமாம், ஒரே நேரத்தில் இரண்டு சிந்தனை தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஓ அப்படியா, ஆமாம், அப்பொழுது நம்ம என்ன செய்யலாம், நீங்கள் குரங்கை பற்றி நினைப்பதற்கு பதிலாக நீங்களாக தாமாகவே ஒரு யானையை கற்பனை செய்யுங்கள், யானை எப்படி இருக்கும், அதன் உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை செய்யுங்கள், உங்களுக்கு குரங்கை பற்றி ஞாபகம் வராதல்லவா. அருமையான யோசனை மந்திரியாரே, அருமை அருமை அப்படின்ட்டு அவர் அமைச்சிட்டு உட்காந்துக்கிறார். ஒரு யானை எப்படி இருக்கும், எவ்வளவு பெரிய தலை, இரண்டு காதுகள், முரம்போல் இருக்கும், கண் சிறிய கண், தும்பிக்கைன்னு பார்த்துட்ருக்காரு, எவ்வளவு பெரிய யானை அப்படிங்கிறார். யானை சைஸில் குரங்கு வருது, இப்போ என்னையா நினைக்க மாட்டேங்கிறேன்னு வருது. இதனடா இது ஒரு சின்ன சின்ன குரங்காக வந்துட்டு இருந்துச்சு, இந்த மந்திரி கொடுத்த ஐடியாவில் வந்து பெரிய பெரிய குரங்காக வர ஆரம்பிச்சிருச்சே, இது அதோட கொடுமையாக இருக்குதுன்னு பார்க்குறாரு. வேறு வழி இல்லாமல் மூன்றாம் நாளும் அவுட் வரார் ஞானி. அரசரே மருந்தை அருந்து நீரா, கவலை உங்களை விட்டு பறந்தோடியதா அப்படிங்கிறார். மருந்தை அருந்தியதா, நீங்கள் சூழ்ச்சிக்காரர் அப்படிங்கிறார் ஞானி. வந்து நான் சூழ்ச்சிக்காரனா, உங்களுக்கு உதவதானே வந்தேன் அப்படிங்கிறார். குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு இல்லை, நீங்களாக சொல்லி நினைக்க வேண்டாம் என்று சொல்லி இறுதியில் என்னால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை, இப்போ மருந்தை அருந்த முடியவில்லை, கவலையும் அப்படியே இருக்கிறது, மருந்தும் அப்படியே இருக்கிறது, நீங்கள் வந்து நிற்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. இதுதானா பிரச்சனை? ஆமாம், இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைங்கிறார். குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்தை எப்படி எடுப்பது என்று என்னை கேட்டிருந்தால் நான் சொல்லி கொடுத்துருப்பேனேங்கிறாரு இந்த ஞானி. என்னது, நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீர்களா, என்னை கேட்டிருக்க வேண்டியதுதானே. குரங்கை பற்றி நினைக்காமல் எப்படி மருந்து சாப்பிடுவது என்று என்னை கேட்டிருந்தால் மிக அழகாக சொல்லி கொடுத்துருப்பேனேங்கிறாரு. முதலில் அதை சொல்லிக் கொடும் அப்படிங்கிறார் இவர். உடனே ஞானி வந்து
குரங்கை பற்றி நினைக்காமல் எப்படி மருந்து சாப்பிட்றதுன்னு சொல்லித்தரார். இதை கேட்ட உடனே அரசருக்கு சில சந்தேகங்கள்லாம் வருது. அந்த சந்தேகத்தை கேட்குறாரு. அந்த சந்தேகத்துக்கு மருத்துவரும் ஞானியும் விளக்கங்கள் கொடுக்குறாரு. அந்த விளக்கங்கள் ஏற்புடையதாக இருக்க அவருக்கு ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு அடுத்த நாள்லேருந்து நம்முடைய அந்த ஞானி சொன்ன மெத்தடில் அந்த குரங்கை நினைக்காமல் மருந்து எடுக்கிறார். முதல் நாள் எடுத்துட்டார், இரண்டாம் நாள் எடுத்துட்டார், மூன்றாம் நாள் எடுத்துட்டார். அவர் சொன்ன மாதிரியே நான்காம் நாள் அவர் கவலையும் அவரை விட்டு பறந்து விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை தெரிஞ்ச விட்டு அவர் ஒரு ஞானி ஒரு ஆட்சி பண்ணால் அரசாட்சி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆட்சி பண்ணுறார். இதுதான் அந்த கதை. இப்போ கேள்வி என்னென்னா, குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்தெடுப்பது எப்படி என்று அந்த ஞானி சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் எல்லாருமே இப்போ ஞானி ஆகிட்டீங்க. நேற்றிருந்து நடந்த வகுப்பில் கலந்துக்கிட்டதுனால ஏற்கனவே பதில் சொன்னவர்களும் ஏற்கனவே பதில் தெரிந்தவர்களும் இதற்கான பதிலை தவிர்த்து மற்றவர்கள் இதற்கான பதிலை கொடுக்கணும். நீ யோசிச்சு வைங்க, மிகச்சரியான பதில் வழங்குபவர்களுக்கு ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் நூல் இலவசம். ஓகே, நம்ம ஷூ பிரேக் போயிட்டு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொன்னவங்களுக்கு முதல்ல சொல்கிறவங்களுக்கு சரியான பொருத்தமான பதில் சொல்கிறவங்களுக்கு அந்த புக்கு கொடுத்துடலாம். சரி, இப்போ வந்து அந்த ஞானி என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாமே புரிஞ்சிட்டோன்னு அர்த்தம். இதுக்கு மேலே மனசை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணது மனசை வந்து சிம்பிளாக புரிஞ்சிட்டா போதும். இதுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம வெங்கட்ரமன் ஐயா வந்து சொன்னாங்க. இது ஆக்சுவலாக நேற்று கிளாஸில் வந்து ஆனந்த் சார் எடுத்தார் இந்த விஷயத்த, ஸ்லைடு போட்டு எடுத்தார். அதில் வந்து தாட்டு திங்கிங்னு ரெண்டு விஷயம் சொன்னார். ஸோ தாட் வந்து அதுவே தான் வரும், வந்துகிட்டே இருக்கும். இப்போ அப்போது அந்த மன்னனுக்கு வந்து குரங்கு பற்றின எண்ணம் தானாக வருது. அது ஒன்றுமே பண்ண முடியாது, அது தடுக்கவே முடியாது. நம்ம தான் அந்த குரங்கு பற்றி நினைக்கக்கூடாது. ஸோ நினைக்காமல் இருக்கிறது தான் அந்த ஞானி சொல்லியிருப்பார் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம நினைக்காமல் இருந்தால் போதும், அந்த தாட் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லிட்டாரு. இதனால் அந்த கான்வர்சேஷன் அவங்க எப்படி பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற விளக்கத்தோடு நீங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் அது நல்லா மனசில் வந்து ஈஸியாக புரியும். அப்போ இந்த அரசர் கேட்குறாரு, எப்படி நான் குரங்க நினைக்காமல் மருந்திருக்கிறதுன்னு கேட்குறாரு. அப்போ வந்து ஞானி சொல்கிறாரு, ஒரு வேலையை செய்ய சொன்னால் செய்கிறது எப்படி செய்யணும்னு கேள்வி கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மருந்து எடுக்கும்போது குரங்கை பற்றி நினைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் நிறைய கேள்வி கேட்கலாம். என்னென்னா, எத்தனை குரங்க நினைக்கணும், எந்த மாதிரி குரங்க நினைக்கணும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்கலாம். ஆனால் நான் சொன்னது அந்த வேலையை செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் குரங்க நினைக்காம மருந்துருந்தேன்னு சொன்னேன், வேலை செய்ய வேணாம்னு சொன்னேன். இப்போ ஒரு வால் பயிற்சி செய்யணும்னா வாளை எப்படி பிடிக்கணும், எந்த ஆங்கிளில் தடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும். வால் பயிற்சி செய்யாதீங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கிங்க, அதில் ஏதாவது கேள்வி வருமா? ஒரு கேள்வியுமே வராது, சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ உங்களுக்கு குரங்க நினைக்க வேணாம்னு சொன்னேன், இதில் உங்களுக்கு இதுக்கு இத்தனை கேள்வி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அரசர் யோசிக்கிறாரு, நான் எங்கே நினைக்கிறேன், அதுவாலாம் வருது அப்படிங்கிறாரு. உண்மையாகவா அப்படிங்கிறாரு. இறந்து போன என் அரசின் மீது அணையாக சொல்கிறேன், நான் நினைக்கலீங்க அதுவாக தான் வருது அப்படிங்கிறாரு. அதைத்தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் நினைக்காதீங்க தானே சொன்னேன், அது வரதை பற்றி ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறாரு. என்னது ஒரே குழப்பமாக இருக்க அப்படிங்கிறாரு. அப்போ கேட்குறாரு, இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம். இப்போ நான் நினைக்கிறனாலும் என் மனசில் வருதுன்னா அது நான் தானே பொறுப்பு. இப்படி தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்குறோம். நான் நினைக்கலனாலும் என் மனசில் தான் வெளிப்படுது, அப்போ அது நான் தானே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேள்வி கேட்குறாரு. அப்போ ஞானி பார்க்குறாரு, அட அப்படி ஒன்று இருக்குல்ல, சரி சரி, இப்போ காலையிலேருந்து இருந்து சின்ன பண்ணுறீங்க, நீர் ஆடுறீங்க, பிரார்த்தனை பண்ணுறீங்க, உணவு இருந்துறீங்க, சாப்பிட்றீங்க, இது யார் செய்கிறான்னு கேட்குறாரு. நான் தான் செய்கிறேன், இது என்னுடைய முயற்சியால் தான் நடக்குது அப்படிங்கிறாரு. சரி, சாப்பிட்டோன்னே ஜீரணம் ஆகுது, கழிவாக மாறுது, உடல் உறுப்புகளெல்லாம் இயங்குது, ரத்த ஓட்டம்லாம் ஓடுது, இதுவும் நீங்கள் தானே செய்கிறீங்கிறாரு.
அது எப்படி நான் செய்கிறதாகவும் அது இயற்கையின் இயக்கமாச்சுங்கிறார். ஏங்க ரெண்டுமே உங்கள் உடம்புல தான் நடக்குது, உங்கள் மனசில் வந்தால் மட்டும் அதுக்கு நீங்கள் பொறுப்புங்கிறீங்க. நீங்கள் நினைக்கல தானாக வந்தால் கூட அது நான் தானே பொறுப்புங்கிறீங்க. ஆனால் உடம்புலையும் ரெண்டு உடம்புமே நடக்குது இல்லை, உங்கள் உடம்பு தான் நடக்குது, அப்போ நீங்கள் தானே பொறுப்புங்கிறாரு. இல்லை இல்லை, அகத்தில் நடக்கிறதெல்லாம் இயற்கையின் செயல், இறைவனின் செயல், வெளியில் செய்கிற நான் செயல் தான் என்னுடைய செயல்கிறாரு. அப்போ ஒரே உடம்புக்குள்ளே ரெண்டு செயல் இருக்கு நடக்குது இல்லைங்களா? ஆமாம், மனசும் அப்படித்தான். மனசுலையும் வந்து நீங்களாக நினைக்கிறது திங்கிங்கு, தானாக வந்தால் தாட்டு, அது நினைவு பகுதியிலேருந்து வெளிப்படுது. இது எப்படி உடம்புல ரெண்டு இருக்கோ, ஒரே உடம்புல நடந்தாலும் ரெண்டு ஏக்கர் இருக்கோ, அது மாதிரி ஒரே மனசுலேயே வெளிப்பட்டால் கூட நீங்களாக செய்கிற செயலுங்கிறது ஒன்று இருக்குது, தாமாக நடக்கக்கூடிய செயல் ஒன்று இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய தாட்டு, உணர்வுகள், உணர்ச்சி எல்லாமே நீங்கள் கொண்டு வரல, எல்லாம் தாமாக தான் வெளிப்படுதுங்கிறார். ஓஹோ, அப்போ நான் என்ன பண்ணும், குரங்கை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க, அதுவாக வந்தால் அது தாட் அப்படிங்கிறார். ஓகே, அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸே கிடையாது. அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, மருந்து எடுக்கிறாரு, குரங்கை பற்றிய தாட் வருது. இவர் இதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் இல்லை, ஓகே, மருந்து பிடிக்கிறார். எப்படி இப்படியோ அப்படி தான் ஒரு மனைவி பற்றி கவலை வருது பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணுறாரு, இது நான் உருவாக்கலை, இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததெல்லாம் மனசுலேருந்து வெளிப்படுது. அப்படி அந்த கவலைக்கு சுதந்திரம் கொடுத்துட்றாரு, நீ என்ன வேணால் வந்துருப்போம் அப்படின்ட்டு. கவலைக்கு சுதந்திரம் கொடுத்தவுடனே என்ன ஆகுது, அடுத்த நாள் கவலையின் அளவு குறையுது, அது டூரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாம் முயற்சி கைவிட்டுட்டோம்னா அவன் நினைவுகளுடைய டூரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி அந்த குரங்குனுடைய டூரேஷன் மாறுதோ அதுமாதிரி கவலையினுடைய டூரேஷனும் அவருக்கு அடுத்த நாள் குறையுது. அதுக்காக ஃபேட் அவுட் ஆகி டோட்டலாக எல்லாம் போயிடுது. எல்லா பிரச்சனையுமே அப்படி தான், நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே என்னென்னா, நம்ம அவற்றோட போராடுறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த எண்ணம் எனக்கு வேணாம், இது நெகட்டிவ் எண்ணம், இது எனக்கு பிடிக்கல, இந்த கோபம் எனக்கு பிடிக்கல, இந்த பயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அதோட சண்டை போடுறதுனால தான் நீடிச்சிட்ருக்கு. நம்ம எப்போ இதெல்லாம் தாட்டு வேறு, திங்கிங் வேறு, திங்கிங் தான் நாம நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போவே ஒட்டுமொத்த வேலையும் முடிஞ்சிடுது. அவர் கவலையும் போயிடுது, அவர் வந்து ஒரு நாட்டுக்கே அரசர்னாலும் ஒரு ஞானியாக எப்படி ஞானி ஆட்சி பண்ணால் எப்படி ஆட்சி பண்ணுவாரோ அந்த மாதிரி ஆட்சி பண்ணுறாரு. இதுதான் அந்த கதை. நம்ம எல்லாருமே புத்தி கூர்மையோடு தான் இருக்கிறோம், பல வெற்றிகள் அடைகிறோம், எத்தனையோ சாதனை பண்ணுறோம். ஆனால் எவ்வளவு புத்தி கூர்மை இருந்தாலும், எவ்வளவு உங்களுக்கு எனர்ஜி இருந்தாலும், அகத்தளவில் நம்ம தோற்றால் மட்டுமே நாம் விடுதலை பெற முடியும். அகத்தில் நம்ம தோத்தான் போகணும், அகத்தில் ஜெயிக்கிறதுக்கு நம்முடைய புத்தி கூர்மை ஒருபோதும் உதவாது. இன்னொரு சின்ன கதை, இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட், ரொம்ப வல்லமை, புத்தி கூர்மையான ஒரு ஆள், ரொம்ப திறமை, எவ்வளவோ விஷயத்தை சாதிச்சிட்டான், நிறைய அவார்டெலாம் வாங்கியிருக்கான். ஆனால் என்ன மனசு மட்டும் வெல்ல முடியல, எவ்வளோ சண்டை போட்டு பார்க்குறான், என்னடா எவ்வளோ நம்ம பண்ணுறோம், நம்ம இந்த எண்ணத்தை மட்டும் மாற்ற முடியலையே, நம்ம மனசை மட்டும் வடிவமைச்சிட்டா இந்த உலகத்தில் நாம் தான் கிங் அப்படின்ட்டு எதை எதோ பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நம்முடைய புத்தி கூர்மை இங்கே வேலைக்கே ஆகலைன்ட்டு ஒரு ஞானி போய் சந்திக்கிறான். சுவாமி, எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை, எவ்வளோ சாதனை பண்ணிட்டேன், ஆனால் மனசில் என்னால் எதுவுமே சாதிக்க முடியல, மனசில் வந்து என் எண்ணத்தை மாற்ற முடியல, என்னால் அமைதியை நிலைநிறுத்த முடியல, கோபம் வருது எல்லாம் வருதுங்கிறான் அவர். அவ்வளோதானே, உனக்கு ஒரு வாரம் டைம் அப்படிங்கிறார். சரி, எனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுங்க, உனக்கு சமையல் கட்டில் தான் வேலை அப்படின்ட்டார். எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட், என்ன போய் சமையல் கட்டில் வேலைன்னு கொடுக்குறாருன்னு யோசிக்கிறார், யோசிக்கிறான் தவன். என்ன சாமி வேலை, வா சொல்கிறவா அப்படின் போய் காய்கறியெல்லாம் நறுக்குன்ட்டார். சரி, என் திறமை எங்கனாலும் காட்டுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்தி கொடுத்துருக்கேன், ரொம்ப கூர்மையான கத்தி, காய்கறிலாம் நல்லா அழகழகாக நறுக்கிறான். முத நாள் ஒரு மாதிரி நறுக்கணும், அடுத்த நாள் பார்த்தா அழகாக வருது, ரொம்ப சூப்பராக இருக்குது, டிசைன் டிசைனாக இருக்குது. ஞானி பார்க்குறாரு, சூப்பராக இருக்க, நீ ஜெயிச்சிட்ட, ஓகே அப்படிங்கிற. அடுத்து எனக்கு எதாவது வேலை கொடுங்க அப்படிங்கிறான், பழங்கள்லாம் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து பழங்கள் கொடுக்குறாங்க, பழங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் நறுக்கிறான், சூப்பராக அப்படி, ஒரு ஆப்பிள் பழத்தையும் அழகாக நறுக்கிறான், மாம்பழம் எல்லாத்தையும் அழகழகாக நறுக்காட்டும், வெரி குட் வெரி குட், ரொம்ப டேலண்ட், அடுத்து நறுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறான். சரி, உன் கத்தியவே வெட்டு அப்படிங்கிறாரு. கத்தியை வெட்டுறதா, எதை வச்சு வெட்டுறதுனா, அந்த கத்தியை வச்சே கத்தியை வெட்டுப்பா அப்படிங்கிறாரு. இந்த கூர்மையான கத்தியை வச்சு கத்தியை வெட்டுங்கிறாரு. அது எப்படி வெட்ட முடியும், கத்தியை வச்சு வேறு பொருளை வெட்டலாம், கத்தியை வச்சு எப்படிப்பா கத்தியை வெட்ட முடியும், நீ புத்தியை வச்சே புத்தியை சரி பண்ண பார்க்குறியே, ஏன் இப்போ கத்தியை வச்சே கத்தியை வெட்டுங்கிறாரு. அப்போ தான் உனக்கு புரியுது, ஆமாம்,
இருக்கிறதே ஒன்று தான், அது எப்படி ரெண்டா பாரி நம்ம பண்ண முடியும்? அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான், ஓ மனசை வச்சு மனசை சரி பண்ணுறது நடக்காத காரியம். அப்படி நம்ம முயற்சி பண்ணுறதுனால தான், நம்ம முயற்சி பண்ணுறது கூட நம்ம கோபத்தை எதிர்த்தோ நம்ம எண்ணத்தை எதிர்த்தோ இல்லை, நம்மளை எதிர்த்து தான் உள்ளே போராடிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சுய முரண்பாடு. நமக்கு உள்ளுக்குள்ளே சண்டை போடுறதுங்கிறது ஒரு சுய முரண்பாடாக தான் இருக்கே தவிர ரெண்டு இல்லை, உள்ளே சண்டை நம்ம எண்ணமும் எண்ணமும் தான், அதே எண்ணம் தான் சண்டை போட்டுக்கிட்டு, சுய முரண்பாடாக தான் இருக்குது. இதை புரிஞ்சிட்டோம்னா நமக்கு அகத்திலேயே வேலையே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா?